ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், ஹாப்பி பொங்கல். வெல்கம் பேக் டு டி டு டி டெக் டு தமிழ் யூடியூபால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 5 பெஸ்ட்டான வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மற்றும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 5 அமேசான பெஸ்ட்டான வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா copychair.cc. இதோட லிங்க்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். மற்றும் 5 வெப்சைட்டோட லிங்க்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா copychair.cc. இதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்கச்சக்கமான இமேஜஸ், சிம்பிள்ஸ், கரன்சி சிம்பிள்ஸ், லெட்டர்ஸ், அப்புறம் இந்த ஏரோ மார்க்கில் அப்படி சொல்கிறாங்களா, ஸோ எல்லாமே இருக்குது இதில். இந்த ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. நம்ம நார்மல் கீபேடில் இருக்கிறத விட, சாரி கீபோர்டில் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் கீபோர்டில் இருக்கு இல்லையா இமேஜஸ், அதை விட இதில் அதிகமான இமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட்டு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜ் ஜஸ்ட் கிளிக் பண்ண மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காப்பி ஆகிடும். நீங்கள் காப்பி ஆனதை நீங்கள் எந்த இடத்துலாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு பெஸ்ட்டான வெப்சைட்னா இது ஒன்று தான். ஏன்னா நமக்கு எக்கச்சக்கமான இமேஜஸ் கிடைக்குது. நம்ம நார்மல் மொபைலில் இருக்கிறத விட இதில் அதிகமான இமேஜஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம செகண்டாக பார்க்குற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா fast.com. இது என்ன அப்படின்னா, நம்மளோட சிம்லுக்கு எவ்வளோ, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்கு எவ்வளோ ஸ்பீட் நமக்கு டேட்டா கிடச்சிட்ருக்கு, எத்தனை எம்பியில் அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வெப்சைட் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஃபர் செகண்டுக்கு எவ்வளோ வருது, நெட்ஒர்க் எவ்வளோ ஸ்பீடில் கிடச்சிட்ருக்கு, அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வெப்சைட் யூஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப்சைட் பிடிச்சிருக்கும். ஓகே, நம்ம தேர்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tenminutesmail.com. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, டெம்ப்ரவரே இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் உங்களோட மெயில் கேட்குது. அதுக்காக நீங்கள் உங்களோட ஓன் மெயிலை கொடுத்தனா உங்களுக்கு தேவையில்லாமல் அன்வான்டட் மெயில் வந்து உயிரை வாங்கிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி டைமில் இந்த வெப்சைட் இருக்கிற மெயிலை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா இது ஜஸ்ட் டெம்ப்ரவரி மட்டும் தான் நமக்கு மெயில் ஒர்க் ஆகும், அதாவது 10 நிமிஷம் மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும். அந்த 10 மினிட்ஸில் நம்ம இந்த மெயிலை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மெயிலுக்கு ஏதாச்சும் ஒரு ஓடிபி இல்லை ஏதாச்சும் இன்பாக்ஸ் செக் பண்ணுற மாதிரி தான், நமக்கு இங்கே நமக்கு 0 மெசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம ஷோ ஆகும். அதே போல் நீங்கள் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மெயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்காக நீங்கள் உங்களோட ஒரிஜினல் மெயில் கொடுக்கணும் அவசியம் இருக்காது. அதே போல் உங்கள் காப்பின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, சி பாருங்கள், இந்த காப்பிங்கிற சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வேண்டாம் இந்த லெட்டர்ஸ் வேணால் வேறு மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலே அது பக்கம் வந்து ஒரு இருக்குது இல்லையா ரொட்டேட் மாதிரி, ஸோ அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வேறு மெயில் வேறோட மெயில் ஐடி நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா, ஸோ நம்ம பிடிச்சிருந்தால் ஓகே, இல்லைனா வேறு மெயில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்காக உங்களோட ஓன் மெயிலை கொடுக்க வேண்டாம். இது மாதிரி வெப்சைட் இருக்கிற மெயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா remove.bg. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, பேக்ரவுண்டில் ஒரு நம்ம ஃபோட்டோ இருக்குது, அது பேக்ரவுண்டில் சில தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட் யூஸ் ஆகுது. இது ரொம்ப அமேசிங்காக வெப்சைட்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பிக்ஸ்ஆர்ட் இல்லை வேலை ஆப்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணணும். ஸோ அதுக்கே நமக்கு டென்ஷன் ஆகிடும். சரிங்களா, பட் இது மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணால் சரி பாருங்கள், நான் ஒரே ஒரு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்ரவுண்ட் வேறு ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட்லேயே அன்வான்டட் ஃபோட்டோஸ்லாம் அதே மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. அதே போல் அந்த PNG இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா, ஸோ நீங்கள் இதுக்காக நீங்கள் வெப்சைட் சாரி எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா talkwithstranger.com. ஸோ நீங்கள் இது ஒரு வெப்சைட் இருக்குது, மற்றும் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது ஒரு சேட்டிங் அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் இது ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை நம்ம இந்த வெப்சைட்லேருந்து நம்ம இது சேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரேஞ்சர் சேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் ஸோ நீங்கள் எதுவும் ரிஜிஸ்டர் எதுவும் பண்ணவே தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டிக் சேட் பண்ணலாம். பட் நம்மக்கிட்டே யாரும் சேட் பண்ணால் நம்ம அவங்ககிட்ட சேட் பண்ணலாம். ஓகேங்களா, சி உங்களுக்கு போராக இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணால் ஒரு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த 5 வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஐ கேன் விஷ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.